Hello friends, in this video, we will see the Samanthi chedila, nariya kilaigal vara, mottukal vekkaradhukku, namba palanthol, mori, eppadi use pannalam paakalam. Video kulla porathukku munnadi, pudusa paakravanga namma channel-a subscribe pannikonga, vaanga video kulla pogalam. Ippo inda chedi parunga, idu vandu chinna children's bottle la dhaan namma nattu valda chedi, ungalukku theriya irukkene namma videos paakravanga theriyum. Continue காஞ்சினா இருக்கு எவ்வளவு பெரிய பூ வந்துச்சு பாருங்க பக்கத்துல எல்லாம் கூட மொட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விரியுது இந்த மொட்டெல்லாம் கூட பெருசாகுது இப்ப சின்ன பாட்டல்ல அந்த அளவுக்கு வளருதுனா நம்ம சாயில அந்த அளவுக்கு வெச்சிருக்கணும் அப்பதான் நல்லா வளரும் இங்க இந்த செடி பாருங்க இதுவும் சாமந்தி செடி தான் சின்ன கண்ணு வச்சினா இப்ப பக்கத்துல எல்லாம் எழும்பிடுச்சுனா சின்ன கண்ணு தான் வச்சினா இது வந்து பக்கத்துல அம்மன் பச்சை அரிசி இதுல என்ன போட்டுருக்கேனா மாதுளம் தோல் போட்டுருக்கேன் பாருங்க இதுல கூட நம்ம மாதுளம் பழம் தோல் போடும்போது பக்கத்துல எல்லாம் கூட செடிங்க எழும்பிடும் அப்ப நம்ம அந்த செடி கூட கொஞ்சமா வளர விட்டு வேற தொட்டிக்கு எடுத்துக்கலாம் மாதுளம் பழம் செடி சின்ன சின்ன கண்ணா இருக்கும்போது எடுக்க கூடாது கொஞ்சம் பெருசானவனே நம்ம வேற சைஸ்க்கு வந்தவனே எடுத்துறோம் எடுத்துட்டு நம்ம வேற பாட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு சின்ன கண்ணு வைக்கும்போது சீக்கிரமா வளர்ந்துச்சு இதுல என்ன போட்டேன்னா மாதுளம் தோல் போட்டுறேன் பாருங்க மாதுளம் தோல் தான் போட்டுருக்கேன் அதுக்கு நல்லா வளருது செடி அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி மாதுளம் தோல் போடும்போது நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசரும் கூடவே கொடுக்கணும் அப்போ இன்னும் நல்லது செடிக்கு சாமந்தி செடிக்கு இந்த சாமந்தி செடி பாருங்கள் இது வந்து ப்ரௌன் கலரு இந்த சாமந்தி வந்து நல்ல டார்க் மெரூன் இப்போ தான் லைட்டாக இருக்குது பூத்து டூ டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதுக்காக தான் இப்போ இந்த ப்ரௌன் கலர் சாமந்தி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது தான் மூணு மாதம் கூட இருக்கும் ஆனால் வெறும் குச்சியாக தான் நின்றுது அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து நிழலில் வச்சிருந்து அதுக்கப்புறமா நிறைய தளிர் வந்தது கட்டிங்ஸும் நான் ரெண்டு மூணு கட்டிங்ஸ் எடுத்துட்டேன் கிள்ளி வேறு பாட்டில் நட்டு வச்சுட்டேன் கிளைய இப்போ அதுக்கப்புறமும் இவ்வளோ தளிர் போட்டு வச்சு பாருங்கள் எப்படின்னா நம்ம கொஞ்சமாக தளிர் வரும்போது நுனி பிஞ்ச் பண்ணி விட்டுடணும் நுனி கிள்ளிட்டோம்னா நிறைய பிரான்ச்சஸ் எழும்போ செடியில் வந்து பசுமையாக வளர்கிறதுக்கு நம்ம மோரெல்லாம் ஊற்றி விடணும் அதாவது பாருங்கள் க்ரீன் கலர் நல்லா க்ரீன் கலராக இருக்குது பசுமையாக வளரணுன்னாக்கா பாருங்கள் இது வந்து மோர் ஊற்றி விடணும் நீங்கள் பிளான்ட்டுக்கு அப்பப்போ நம்ம மோர் சேர்த்துக்கணும் அப்போ தான் செடிக்கு நல்லது இந்த மாதிரி மாதுளம் தோல் எப்படி போடணுனாக்கா இப்போது நம்ம பாட்டுக்குள்ளே போடுறது எப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் பெருசு சின்ன சின்ன கப்பாக இருந்தால் இந்த அளவுக்கே போட்டால் போதும் நம்ம நாளாக கட் பண்ணும்போது மாதுளம் பழம் ஒரு சைடு மட்டும் இருக்கிற கால் பங்கு போட்டால் போதும் கொஞ்சம் பெருசுக்கு வந்து நம்ம பாதி தோல் போட்டால் கூட போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிட்டு பீஸாக்கி சாயிலுக்குள்ளே போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அப்படியே போடும்போது சின்ன சின்னதாக பண்ணி கேப் இருக்கும் மண் போடும்போது அதாவது இந்த வேஸ்டெல்லாம் நம்ம அங்கங்கே போடுறோம் அது வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற எருவாயிடும் அதே சமயத்தில் நம்ம மண் போடும்போது இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த இடத்துல தோல் வருதுன்னா இங்கேருந்து சக்தி இறங்கும் அப்போ இந்த இடத்துலலாம் பக்கத்தில் பிரான்ச்சஸ் எழும்போம் ஒரே இடத்துல போடாமல் அங்கங்கே கேப் இருக்கிற மாதிரி அங்கங்கே போடணும் பாருங்கள் அங்கங்கே தள்ளி தள்ளி போடும்போது நல்லது செடிக்கு அப்போ தான் கொஞ்சம் காற்றும் போகும் சாயலுக்குள்ளே அதுக்காக தான் ஒரே இடத்துல போடாமல் நம்ம இந்த மாதிரி போடலாம்னு சொல்கிறது ஏன்னா அந்த செடிக்கெல்லாம் நான் அப்படி தான் போட்டேன் சாயலுக்குள்ளேயே எல்லாமே கலந்துட்டு புதுசாக பிரான்ச்சஸ் கிள்ளி வைக்கும்போது வேர் பிடிக்கிறதுக்கு அந்த செடி கூட நல்லா வளரும் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நம்ம மண்ணுக்குள்ளே போட முடியாத எருவெல்லாம் இல்லை மண்ணுக்குள்ளே சாதா மண்ணிலே நட்டனா கூட நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் அதே சமயத்தில் வெங்காயம் தோல் இருந்தாலும் போட்டுக்கலாம் அதாவது வெங்காயம் தோலும் அங்கே அங்கே தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது அதிகமாக சின்ன பட்டியது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக சாயில் கவர் பண்ணி வச்சிடணும் மேல்க்கு இந்த செடி பாருங்கள் மேல்க்கு வந்து நம்ம சாயில் கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் கொஞ்ச நாள் ஆகும் மக்கிறதுக்கு அங்கங்கே கூட கலர் தெரியும் உங்களுக்கு இதில் கூட மாதுளம் பழம் தோல் இன்னும் ரொம்ப மக்களை அந்த பழம்லாம் விழுந்து கொஞ்சம் செடிங்கள்லாம் வளர்ந்துருக்கு இப்போ இந்த மாதிரி போட்டவுடனே நம்ம நல்ல மண் மூடி வச்சிடணும் அப்போ தான் கோசு பூச்செல்லாம் வராது பாட் நல்லா க்ளீனாக இருக்கணும் சாமந்தி செடி வளர்க்கும்போது ஏன்னா சாமந்தி செடி நல்லா மண்ணும் க்ளீனாக இல்லைன்னா உங்களுக்கு பூச்செல்லாம் வந்துடும்
அதாவது சின்ன சின்ன பொடி பூச்செல்லாம் வரும்போது மொட்டெல்லாம் கூட தின்னுடும் இலையும் தின்னுடும். அதெல்லாம் பாட்குள்ளே எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். சைடெலாம் கவர் பண்ணி பாருங்கள். இது கூட பாருங்கள், இந்த சைடெலாம் கூட நல்லா நான் மேல் கலர் நல்லா வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து சாயில் கவர் பண்ணிட்டு வச்சுட்டு தான் நம்ம மோர் ஊற்றணும். அதாவது இன்றைக்கே ஊற்றாமல் நீங்கள் நாளைக்கு நாளன்னு கூட ஊற்றிக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பழந்தோல் வெங்காயத்தோல் எல்லாம் போட்டுட்டீங்க, சாயில் கவர் பண்ணி வச்சுட்டு பிளெயின் வாட்டர் விட்டுடணும். இப்போ இந்த செடியிலையும் நான் அதே மாதிரி போட்டேன். ஒரு 4 டேஸோ 5 டேஸோ கழிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து மோர் ஊற்றி விடணும். நான் இந்த செடிக்கு தான் இப்போ மோர் ஊற்றுறேன். ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த செடி வச்சு காமிச்சேன். மாதுளம் பழத்தோல் எல்லாம் போட்டு அந்த போட்ட செடி இது. இது வந்து நம்ம 2 டேஸோ 3 டேஸ் கழிச்சு கூட நம்ம லேட்டாக கூட ஊற்றிக்கலாம் மோர். ஏன்னா உடனே ஊற்றாமல் அப்போ பிளான்ட் இன்னும் நல்லா வளரும், பசுமையாக இருக்கும், முட்டுக்கள் வைக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.